வணக்கம் எனக்கன்பானவர்களே. சங்கீதம் 42:1 சொல்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தன் ஆத்துமாவை தாவீது அரசன் ஒரு மானுடைய தாகத்துக்கு ஒப்பிடுகிறார். பொதுவாக மானானது உணவு உட்கொள்வதற்கு முன்பதாக நீரோடைகளை தேடி தண்ணீரை பருகி கொள்ளுமா, அதுதான் மானுடைய தன்மையாம். அப்படி அதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு கதறி கூச்சல் போடுமாம். அதுபோல தான் தாவீது அரசன் சொல்கிறார், அந்த மான் எப்படி கதறுதோ அதுபோல் என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறதா ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்று அவர் சொல்கிறார். என்னுடைய திருச்சபையிலே ஒரு பிரசங்கியாளர் ஐயா பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நாக்கு வறண்டு போகிறது, அவருடைய மேல் உதடும் கீழ் உதடுமாக ஒட்டி கொள்கிறதை நாங்கள் கண்டோம். உடனடியாக அவருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தண்ணீர் கொடுத்த பொழுது பின்புதான் அவருக்கு உயிர் வந்தது போல அவர் சர்வசாதாரணமாக பேசி தேவனை மகிமைப்படுத்தினார். அப்படிதான் தாகத்தோடு தாவீது இருந்தாராம். நீங்களும் நானும் அப்படி தாகத்தோடு கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்மேல் மோகத்தோடு ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.